நாடு முழுவதும் சைபர் குற்றங்களை தடுக்க ஆபரேஷன் சக்ரா அப்படிங்கிற பெயரில் 18 மாநிலங்களில் 105 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தி இருக்கிறது. இந்த மின்னல் வேக அதிரடி சிபிஐ அதிகாரிகளோடு சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல், அமெரிக்காவின் எஃபிஐ, கனடா, ஆஸ்திரேலியா போலீஸும் இணைந்து செயல்பட்டார்கள். ஓவராலா ஒரு இந்தியாவை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் திட்டவட்டமான முறையில் மோடி இறங்கி இருக்கிறார். இனி எந்த காலமும் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். ஜம்மு காஷ்மீர் பற்றி ஜம்மு காஷ்மீர் மக்களுடன் தான் பேசுவோம். காஷ்மீர் இஷ்யூ சம்பந்தமா நம்ம பாகிஸ்தான்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஜம்மு காஷ்மீர் பற்றியதாக இருக்காது. இதுதான் அந்த 370 நீக்கத்துடைய அடிப்படை தாற்பம். தெலங்கானா ராஷ்டிர சமிதி டு பாரத ராஷ்டிர சமிதி. எந்த மாநிலத்தில் கிளைகளே இல்லாத ஒரு கட்சி திடீர்னு பெயரை மாத்திட்டா தேசிய கட்சி ஆயிடுமா? பாரத் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லிட்டா பாரதம் முழுக்க அது இருக்குன்னு அர்த்தமா? அவர் சொல்லியிருக்க இது பன்னிக்கு லிப்ஸ்டிக் தடவின மாதிரி, அப்படி அப்படி தடவிட்டாப்ல உடனே அது அழகாயிருமா அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லுகிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஆபரேஷன் சக்ரா பற்றி கூறுங்களேன். வணக்கம் நண்பர்களே. இப்போ அடுத்தடுத்து அதிரடியா நிறைய ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது அது வந்து ஆபரேஷன் சக்ரா. நாடு முழுவதும் சைபர் குற்றங்களை தடுக்க ஆபரேஷன் சக்ரா அப்படிங்கிற பெயரில் 18 மாநிலங்களில் 105 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தி இருக்கிறது. ஒரு அதிரடி சோதனை, மின்னல் வேக சோதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் கோடிக்கணக்கான பணம், நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நாட்டில் வந்து இணைய வழியிலான அந்த ஆன்லைன் சார்ந்த சைபர் குற்றங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. போலி கால் சென்டர் மூலமாக இணைய வழியில் பண மோசடி, தகவல் திருட்டு இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். இது சம்பந்தமா அமெரிக்காவுடைய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ, அதே போல இன்டர்போல் இவங்க கொடுத்த துப்புகளின் அடிப்படையில் ஆபரேஷன் சக்ரா அதிரடியில் சிபிஐ களமிறங்கியது. ஆக்சுவலா இந்த அக்டோபர் மாசமே எப்படி கொண்டாடப்படுகிறதுனா அக்டோபர் மாதம் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இதை நாம் இப்போது நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த்ல வச்சு நேற்று முன்தினம் அக்டோபர் 4 செவ்வாய்க்கிழமை முதல் ஆபரேஷன் சக்ரா என்கிற பெயரில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான அதிரடி சோதனையை பல்வேறு மாநிலங்களில் நடத்தி வருகிறது சிபிஐ. இன்னமும் அது முடியலை. இந்த மின்னல் வேக அதிரடியில் சிபிஐ அதிகாரிகளோடு சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல், அமெரிக்காவின் எஃபிஐ, கனடா, ஆஸ்திரேலியா போலீஸும் இணைந்து செயல்பட்டார்கள். மொத்தம் 18 மாநிலங்களில் 105 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இன்னமும் பல இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் 87 இடங்களில் சோதனை முடிந்திருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 4 இடங்களிலும், டெல்லியில் 5 இடங்களிலும், சண்டிகரில் 3 இடங்களிலும், பஞ்சாப், கர்நாடகா, அஸ்ஸாம் மாநிலங்களில் தலா 2 இடங்களிலும், ஓவராலா 18 இடங்களில் இன்னமும் சோதனை நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தான்ல சோதனை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ரொக்கம், 1.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுவரையிலும் 300 பேர் விசாரணையில் சிக்கி இருக்கிறார்கள். ஏராளமான பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுதான் ஆபரேஷன் சக்ராவை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ். அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இப்போ அண்மை காலமாக ஒன்று நீங்கள் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, தொடர்ந்து அதிரடியாக ஏதோ ரெய்டு போய் கொண்டு இருக்கிறது. இப்போ தான் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை விதிச்சாங்க. அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட் அடிக்கடி ஏதோ ரெய்டு போயிட்டே இருக்குது. சிபிஐ அடிக்கடி ரெய்டு நடத்துகிறது.
அதே போல இன்கம் டாக்ஸ் ரைடு நிறைய போய் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அடி உதவன் மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. என்ன அப்படின்னா, கள்ள நோட்டை ஒழிப்பதற்காக, ஒரு நம்பர் டூ அக்கௌண்ட்டை ஒழிச்சு கட்டுறதுக்காக, ஒரு பேரலல் எக்கானமி, அதாவது கண்ணுக்கு புலனாகாத ஒரு பேரலல் எக்கானமியை நாம் ஒழித்து கட்டுவதற்கான ஒரு பெரிய நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் அதுலேயும் நெளிச்சு கொடுத்துட்டு எப்படி எப்படியோ தப்பிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள், விலாங்கு மீனை போல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி அதிரடி நடவடிக்கை எடுத்தால் ஒழிய வேறு வழியே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் தீவிரமான அதிரடி நடவடிக்கை எல்லா ஃப்ரண்ட்லையும் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தா சாட்டர்ஜி தொடர்பாக நடந்த அதிரடி சோதனை உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். அதில் பார்த்தா சாட்டர்ஜிக்கு நெருக்கமான ஒரு மாடல், ஒரு நடிகை, அவங்க வீட்டில் மட்டும் கட்டுக்கட்டாக பணம் அள்ளி கொண்டு போனாங்க அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதை அத்தனை பேரும் வீடியோவில் பார்த்தாங்க, டிவியில் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட கரன்சியாக மட்டுமே ஒரு 49 கோடியே சொச்சம் இருந்தது. அப்புறம் கிலோ கணக்கில் தங்கம், கிலோ கணக்கில் வெள்ளி அள்ளினார்கள். இது வந்து அந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம்தான் மேற்கு வங்கத்தில் எவ்வளோ பெரிய ஊழலில் ஒரு அமைச்சர் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறது புலனாயிற்று. ஒரு அமைச்சர் இப்படின்னா அந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் செய்த ஒவ்வொன்றையும் கொண்டு வர ஆரம்பித்த என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 வருஷத்துக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு பட்ஜெட்டே போட்டிருந்தாங்க, அப்படி இருந்தது. அதே போல டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் பெரிய ஹவாலா மோசடியில் ஈடுபட்டு அவர் கைதாகியிருக்கிறார். சத்யேந்திர ஜெயின் அப்படின்னு பேர், அவர் கைதாகியிருக்கிறார். அதே போல டெல்லியினுடைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அவருடைய வீட்லையும் அவர் சார்ந்த ஒரு 31 இடங்களில் ரெய்டு நடந்தது. அவங்க வந்து ஒரு மது கொள்கை ஒன்று கொண்டு வந்தாங்க, நிறைய பார் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த அனுமதி வழங்கப்பட்டதில் கோடானு கோடி முறைகேடு நடந்திருப்பது ஆதாரங்களுடன் பிடிபட்டிருக்கிறது. இப்போ அது சம்பந்தப்பட்ட விசாரணை போய்கொண்டிருக்கிறது. அதே போல் சவுத்தில் ஏராளமான இடத்துல இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. ஏன், கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் மீதே தங்க கடத்தல் தொடர்பான ஒரு புகார் இருக்கிறது. அது தொடர்பாக நிறைய விசாரணைகள் போய்கொண்டிருக்கின்றன. என்றைக்கு பினராயி விஜயன் நேரடியாக சிக்குவார் என்று நமக்கு தெரியாது. இது எல்லாம் என்ன அப்படின்னா, இந்தியாவை சுத்தமாக்குகிற ஒரு முயற்சி, ஒரு சுத்திகரிப்பு முயற்சி. இது வந்து கிளீன் இந்தியா ப்ராஜெக்ட், அதனுடைய ஒரு பகுதியின் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இல்லை மற்றது இந்த பணத்தை முறைகேடாக சேர்ப்பது, பதுக்கி வைப்பது, இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் நேரடியாக தெரியக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ நடந்திருக்கு இந்த ஆப்ரேஷன் சக்ரா அப்படிங்கிறது கண்ணுக்கு புலனாகாமல் நடக்கக்கூடிய மோசடி சார்ந்தது, அதாவது சைபர் கிரைம் சம்பந்தப்பட்டது. இது வந்து ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் கிரைம், ஒரு ஒயிட் காலர் கிரைம், அதாவது ஒரு சாஃப்ட்வேர்லேயே அதுக்கு தேவையான மால்வேர்ஸை உருவாக்கி அதன் மூலமாக யாரோ அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை இவர்கள் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ள முடியும். மிகப்பெரிய மோசடியெல்லாம் நடத்த முடியும். அதே போல் ஆன்லைன் லாட்ரி மூலமாக நடந்து வருகிற மோசடி, அது எல்லாருக்கும் தெரியும். டெய்லி நியூஸில் யாரோ ஒருத்தர் ஆன்லைன் லாட்ரி மூலமாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதுக்கு பின்னால் யார் யார் இருக்கா அப்படின்னா, அது என்ன விதமான ஆப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா அது கடைசியில் சைனா ஆப்பாக இருக்குது. இப்போ கூட சைனா ஆப் சம்பந்தமாக ஒரு பெரிய ரைடு பெங்களூரில் நடந்தது, பல பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஏராளமான பணம், கிட்டத்தட்ட ஒரு 15 crores மேலே பணம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ தொடர்ந்து ஒரு ரெய்டு எல்லா நிலையிலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரண்ட்லேயும் எல்லா துறையிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓவராலாக ஒரு இந்தியாவை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் திட்டவட்டமான முறையில் மோடி இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான சமிக்கை தான் இது. காஷ்மீரில் அமித்ஷா பேசியதை கவனித்தீர்களா? காஷ்மீரில் அமித்ஷா ரொம்ப பிரமாதமாக பேசியிருக்கிறார். அவர் வந்து 3 நாள் பயணமாக ஜம்முவுக்கு வந்திருந்தார். அதாவது இந்த அக்டோபர் 3ஆம் தேதி அவர் வந்திருந்தார். நேற்றைக்கு 3வது நாள்,
அன்னைக்கு ஜம்மு நகர்ல பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி பேசினார். அப்போ அதிரடியாக பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் என்ன பேசினார், என்ன அதிர்ச்சியாக அதிரடியாக குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் அமித்ஷா சொல்லுகிறார், இனி எந்த காலமும் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். ஜம்மு காஷ்மீர் பற்றி ஜம்மு காஷ்மீர் மக்களுடன் தான் பேசுவோம். எதற்காக பாகிஸ்தானுடன் பேச வேண்டும்? 70 ஆண்டுகளாக 3 குடும்பங்கள் இந்த மாநிலத்தை ஆண்டன. அவர்கள் இப்போது நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள், பாகிஸ்தானுடன் பேசுங்கள் என்று. இந்த மாதிரி அமித்ஷா ரொம்ப ஆவேசமாக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லிருக்கல ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே என்னன்னா, பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கறத கேட்டகரிக்கலை. ஏன்னா அவர் வந்து ஒரு மினிஸ்டர், அதுலயே அவர் உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில இடம்பெறக்கூடிய 4 அமைச்சர்களில் அவர் ஒருவர். அந்த 4 அமைச்சர்கள் யாருன்னா, ஹோம் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இதை தவிர்த்து பிரைம் மினிஸ்டர். அப்படிங்கிறப்போ கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில இடம்பெறக்கூடிய ஒரு அமைச்சர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார், பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை இல்லை. இது இந்தியாவுக்கும் செய்து பாகிஸ்தானுக்கும் செய்து. நான் வந்து பல தடவை இந்த 370 அப்ரகேஷன், அதாவது 370 சட்டப்பிரிவை நீக்கிய தொடர்பாக எப்பெல்லாம் பேசியிருக்கேனோ அப்போ தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறேன். அண்மையில் கூட ஒரு மேடை நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ இதே விஷயத்த சொல்லியிருந்தேன். 370 அப்ரகேஷனுடைய மிகப்பெரிய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, 370 நீக்கப்பட்டதன் மூலமாக ஜம்மு காஷ்மீருடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சிறப்பு அந்தஸ்து இல்லாமல் போனதன் காரணமாக ஜம்மு காஷ்மீருக்கு என்று இருந்த தனி அரசமைப்பு சட்டம் இல்லாமல் போனது. அது நேரடியாக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள் வந்துவிட்டது. அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரே இந்தியா, ஆனால் 2 கான்ஸ்டிடியூஷன் இருந்தது. இப்போ ஒரே கான்ஸ்டிடியூஷன்ல வந்தாச்சு. ஸோ நேரடியாக இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ளேயே அது வந்துவிட்ட காரணத்தினால் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது உள்நாட்டு விவகாரமாக மாறிவிட்டது. இது நம்முடைய உள்நாட்டு விவகாரம் அப்படிங்கிறப்போ அந்த விவகாரம் தொடர்பாக இன்னொரு நாட்டை நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அது அடிக்கடி சொல்லுவேன். இப்போ மதுரையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மடகாஸ்கரோடையும் மெக்சிகோடையுமா பேசிக்கிட்டு இருப்பீங்க? நெவர். நாம் நமக்குள்ளே பேசுவோம், நமக்குள்ளே தீர்வு காண முடியும். ஏன்னா அது உள்நாட்டு பிரச்சனை. என்னுடைய நாட்டு பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு இதுவரைக்கும் தடையாக இருந்தது பாகிஸ்தானுடன் பேச வேண்டும் என்ற நிர்பந்தத்தை உருவாக்கி கொண்டே இருந்தது இந்த ஆர்டிகல் 370. ஆர்டிகல் 370 தூக்கிட்டு அதை நேரடியாக ஜம்மு காஷ்மீரை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வந்து ஒரு கேரளத்தை போல, தமிழகத்தை போல, கர்நாடகத்தை போல, அதுவும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு மாநிலம் என்று ஆனதற்கு பிறகு அது உள்நாட்டு பிரச்சனையாகவும் ஆயிற்று. எனவே இனி எந்த காலத்திலும் பாகிஸ்தானுடன் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பேச மாட்டோம். அப்படி காஷ்மீர் இஷ்யூ சம்பந்தமா நம்ம பாகிஸ்தான்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஜம்மு காஷ்மீர் பற்றியதாக இருக்காது. இதுதான் அந்த 370 நீக்கத்தினுடைய அடிப்படை தாற்பயம். ஏதோ 370 சட்டப்பிரிவை இல்லாமக்கிட்டாங்கிறதுல அதனுடைய டைரக்ட் இம்ப்ளிகேஷன் இவ்வளவு இருக்கு. ஸோ அதைத்தான் இங்கே வந்து அமித்ஷா ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். அது தவிர்த்து அவர் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலும் ஊழலும் தலைவிரித்து அடியதற்கு அந்த 3 குடும்பங்கள் காரணம். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலுக்கு இதுவரை 42,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு காஷ்மீரின் நிலைமை மேம்பட்டுள்ளது. தீவிரவாத சம்பவங்கள் 56% குறைந்திருக்கிறது. பயங்கரவாதத்தால் உயிரிழக்கும் பாதுகாப்பு படையினருடைய எண்ணிக்கை 84% குறைந்திருக்கிறது. தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்ப்பது, கடையடைப்பு, பாதுகாப்பு படையினர் மீது கல் வீசுவது போன்ற சம்பவங்கள் இன்றைக்கு இல்லவே இல்லை. காரணம்,
ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களே அதுபோன்ற சம்பவத்தை ஊக்குவித்து வந்தார்கள். அவர்கள் அதிகாரத்தை இழந்த பின் என்கவுண்டர் சம்பவங்கள் குறைந்து விட்டன. பயங்கரவாதிகள் சரணடைவதற்கு இப்போது வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நாடு சுதந்திரம் பெற்றது முதல் 2019 வரை காஷ்மீரில் வெறும் 19,000 கோடி ரூபாய் அளவுக்கே இன்வெஸ்ட் பண்ணப்பட்டது, முதலீடு செய்யப்பட்டது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் 27 லட்சம் மக்கள் மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தால் பயனடைந்து வருகிறார்கள். 5 லட்சம் ரூபாய் வரை பணமின்றி சிகிச்சை பெற இந்த திட்டம் வகை செய்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஏராளமான 1,000,000 வீடுகளுக்கு குழாய் மூலம் நேரடியாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீருக்கு தீவிரவாதிகள் வந்து கொண்டிருந்தார்கள், இப்போது சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதால் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழல் புரிந்து வந்தவர்கள் தொடர்ந்து ஊழலில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அமித்ஷா தெரிவித்திருந்தார். ஸோ இதில் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியலை அவர் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். ஒரு குடும்பம், ஒரு 3 குடும்பம் சேர்ந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஜம்மு காஷ்மீரை எப்படியெல்லாம் சீரழித்து வந்திருக்கிறது, இன்னைக்கு அதுலேருந்து எப்படி மேம்பட்டு வருகிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொன்னது, முன்னால டெரரிஸ்ட் உள்ளே வந்துகிட்டு இருந்தாங்க, இப்போ டூரிஸ்டுகள் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இது பற்றி பல வீடியோக்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், எந்த அளவுக்கு இப்போ டூரிசம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ கூட ரீசண்டாக தியேட்டர்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அங்கே வந்து சினிமா எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட எப்போனா 1991 பிறகு இப்போது தான் அங்கே சினிமா தியேட்டர்களே ஓட ஆரம்பித்திருக்கிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே நிலைமை மேம்பட்டு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கட்சியின் பெயரை மாற்றி இருக்கிறாரே சந்திரசேகர ராவ். சந்திரசேகர ராவ் ஏதோ ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பார். அவரை பெயரை மாற்றினதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி அத்தியதெல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணலை. பொதுவாக சந்திரசேகர ராவ் பற்றி நன்று புரிந்தவர்கள், ஆழமாக புரிந்தவர்களுக்கு சில விஷயம் தெரியும். அது என்னன்னா, சந்திரசேகர ராவுக்கு வாஸ்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, நியூமராலஜியில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அவர் வந்து தனக்கு ஆலோசனை சொன்ன வாஸ்து எக்ஸ்பர்ட் ஒருத்தரை கிட்டத்தட்ட செக்ரட்டரி கேடரில் அவரை நியமித்து வைத்திருந்தார், அப்படிப்பட்ட ஒருவர். அநேகமாக இப்போ யாராவது ஜோசியர்கள் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ பேரை மாற்றினா தான் சரியாக வரும், அதனால தெலுங்கானா ராஷ்டிர சமிதி இந்த TRS-ங்கிற பேர் வேண்டாம், அதுக்கு பதிலாக BRS-ஆ வைங்க அப்படின்னு ஏதாவது ஆலோசனை வழங்கியிருப்பார்கள் நினைக்கிறேன். அந்த காரணத்தினால இப்போ பாரத ராஷ்டிர சமிதி என்பதாக பெயரை மாற்றி இருக்கிறார். அது யுனானிமஸ்லி ரிசால்வ் டு சேஞ்ச் தி நேம் ஆஃப் தி பார்ட்டி ஃப்ரம் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி டு பாரத ராஷ்டிர சமிதி. அவர் சொல்லியிருக்கிற காரணம் ஒரு தேசிய அரசியலுக்காக அப்படின்னு, என்ன லாஜிக்னே புரியல. ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி, அந்த மாநில கட்சி தெலுங்கானாவில் மட்டுமே இருக்கிற கட்சி, அந்த தெலுங்கானாவில் இருக்கிற அந்த TRS அந்த கட்சி பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் கூட கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு கட்சி, எந்த மாநிலத்திலும் கிளைகளே இல்லாத ஒரு கட்சி, திடீர்னு பெயரை மாத்திட்டா தேசிய கட்சி ஆயிடுமா? பாரத் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லிட்டா பாரதம் முழுக்க அது இருக்குன்னு அர்த்தமா? இது என்ன ஒரு அபத்தம், இது என்ன லாஜிக், என்ன ஐடியா? அதனால்தான் விஜயவாடாக்கு தன் மனைவியோட சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பேரை மாத்திருக்காரு, தேசிய அளவில் அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு. அவர் பதில் சொல்லாம சிரிச்சுட்டு போயிட்டாரு, அவருடைய சிரிப்பே பதில். ஸோ இப்படி பெயரை மாற்றிட்டா என்ன செஞ்சிட முடியும், அது உடனே தேசிய கட்சி ஆயிடுமா? இதை வந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரொம்ப பிரபலமான தலைவர் பண்டி சஞ்சய் அவர் சொல்லியிருக்க, இது பன்னிக்கு லிப்ஸ்டிக் தடவின மாதிரி அப்படின்னு. அப்படி தடவிட்டாப்புல உடனே அது அழகாயிருமா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறார்.
ஸோ ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். இந்த நிகழ்வில் நம்ம ஊர் திருமாவளவன் போன்றவர்களாக கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதில் கலந்து கொண்டதன் மூலமாக திருமாவளவன் அரசியலில் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும், இதன் மூலமாக தமிழகத்தில் அவர் செய்து வரக்கூடிய அரசியலில் என்ன பாரதூர விளைவுகளை எல்லாம் அவர் உருவாக்கிவிடப் போகிறார், எதுவும் தெரியல. ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, பெயரை மாற்றியிருக்கிறார்கள். இந்த பெயரை மாற்றியதை ஒட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு இது தொடர்பான விவாதங்கள் நடக்கும். நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பேன் இண்டியன் பார்ட்டியாக இருக்கணும்னா எல்லா மாநிலங்களும் விஸ்தரிக்க முயற்சி செய்யணும். அந்த விதத்தில் ஓரளவு சின்சியராகவே எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது ஆம் ஆத்மி. இப்போ டெல்லியை தாண்டி பஞ்சாபில் ஆட்சியே பிடிச்சிருக்காங்க, குஜராத்தில் தீவிரமாக உழைத்து கொண்டு இருக்கிறார். பலன் என்ன கிடைக்குங்கிறது ரெண்டாவது. அடல் கேஜ்ரிவால் உழைக்கிறார், அவர் குஜராத்லேயே இருக்கார், ஏதோ பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார் தன்னுடைய. அதே போல் அவர் உத்தரகண்டில் ட்ரை பண்ணார், கோவாவில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி ட்ரை பண்ணார். ஸோ உண்மையிலேயே ஒரு பேன் இந்திய பார்ட்டி ஆக்கணும், ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சியாக உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான உழைப்பை கேஜ்ரிவால் செலுத்துகிறார். கேஜ்ரிவாலுடைய அரசியலில் 1% அளவு கூட எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அவர் வந்து ஒரு ஒரு அகில இந்திய கட்சியாக தன் கட்சியை மாற்றுவதற்கான உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி சந்திரசேகர ராவ் எதையுமே செய்ததில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் போய் மற்ற லீடர் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவார், அவ்வளவுதான், அதுவே உழைப்பாகி விடுமா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒவ்வொரு லீடரும் போய் போய் பார்க்கறது இல்லை, அதுக்கு பதிலாக அந்தந்த மாநிலத்துக்கு போனால் அங்கே இருக்க மக்களை பார்க்கிறார், தன்னுடைய கேண்டிடேட்ஸை பார்க்கிறார், தன்னுடைய நிர்வாகிகளை பார்க்கிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியாவது கால் ஒன்ற முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? பொதுவாக மாநிலத்துக்கு மாநிலம் காங்கிரஸ் தான் பலவீனமாக இருக்கு. அப்படி காங்கிரஸ் ஓட்டில் நம்ம கை வைக்க முடியுமா? ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னமோ ஒன்று யோசிக்கிறார். இப்படியெல்லாம் சந்திரசேகர ராவ் செயல்பட்டதே கிடையாது. அவர் என்ன ஐடியாவுக்காக இப்படி பண்ணிருக்கா தெரியல. அதனால தான் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு நியூமராலஜி பர்பஸுக்காக அவர் இப்படி செய்திருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பெயர் மாற்றம் சார்ந்து ரொம்ப மூளையை போட்டு கசைக்கு நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு அதாவது ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட் அப்படிங்கிற முறையில் ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சி அது இதுக்கு முன்னாலேருந்தே தொடர்ந்து பண்ணி கொண்டு தான் இருந்தார். இதற்கு முன்னால் கூட அவர் கோபாலபுரத்துக்கு வந்திருக்கார், கலைஞரை பார்த்துருக்கிறார். அப்போதுலேருந்தே ஒரு முயற்சி, அவர் அப்பப்போ தலைவர்களை சந்தித்து விட்டு செல்வார். அதற்கு மேலே எதுவுமே நடக்காது. நான் இது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் சொல்லுங்க, ஒன்று நியூமராலஜி அது தொடர்பானதாக இருக்கலாம், ரெண்டாவது ஒரு தோற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்கலாம். ஏன்னா ரீசண்டாக அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோட அசோசியேட் ஆகியிருக்கிறார். இப்போ அவருடைய ரெக்கமெண்டேஷனில் மதசார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமிக்கும் உதவி செய்வதாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம், தொடர்ந்து இப்படி ஒரு மாநில கட்சியாக வச்சுட்டு இருக்காம இப்படி ஒரு பேரை மாற்றினதன் மூலம் இது ஒரு மாநில கட்சி அல்ல அப்படிங்கிற தோற்றத்தை முதல்ல உருவாக்குங்க. பிஜேபி எதிர்த்து தான் நீ தெலுங்கானாவில் நீங்கள் அரசியல் செய்யணும் அப்படின்னா, பிஜேபி ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி, நீங்கள் ஒரு மாநில கட்சி, அப்போது இந்த ரெண்டு பைனரிக்கு இடையில் ஒரு நேஷனல் பார்ட்டி வர்சஸ் ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நீங்களும் உங்களை ஒரு தேசிய கட்சி மாதிரி காட்டிக்கிட்டீங்கன்னா அது மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து இது பற்றி ரொம்ப ஆழமாக ரொம்ப ரொம்ப தீவிரமான சிந்திக்க போகிறதில்லை. ஓ பேரப்பாட்டு அட்டையே அப்பா உடனே ஆல் இண்டியா பார்ட்டி ஆக்கிட்டார்ல அப்படின்னு பேசிட்டு போகக்கூடியவங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவர்கள்ட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி. உண்மையில் அது ஆல் இண்டியா பார்ட்டி கிடையாது, அதுக்கு தெலுங்கானாவை தாண்டி வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. ஆனால் ஆல் இண்டியா பார்ட்டி மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அந்த ஒரு ஐடியாவில் அவர் செய்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு எக்ஸிகியூஷனுக்கு பின்னால் பிரசாந்த் கிஷோர் இருந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை தாண்டி இந்த பெயர் மாற்றத்தில் பெரியதாக எந்த முக்கியத்துவமும் கிடையாது. இன்னமும் சந்திரசேகர ராவ்
அந்த பிஜேபியினுடைய அந்த கிளியிலிருந்து வெளியிலே வரல. ஏன்னா அடுத்தடுத்து பிஜேபி அங்கே வளர்ந்து கொண்டே வருகிறது. 2019, 2020, 2021 அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சியை காட்டி கொண்டே வருகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தலில் யாருமே எதிர்பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய 17 எம்பி தொகுதிகளில் 4 பிஜேபி வென்றது. அதில் ஒன்று சந்திரசேகரராவுடைய மகள் கவிதாவை தோற்கடித்து பிஜேபி தோற்கடித்து பிஜேபி வேட்பாளர் தோற்கடித்தார். அதுவே ஒரு ஷாக்கு. 2019 கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் 150 வார்டு, அந்த 48 வார்டுகளை பிஜேபி அள்ளியது. அதுக்கு முன்னால் வெறும் 4 வார்டு தான் பிஜேபி ஜெயித்திருந்தது. இந்த முறை 48 வார்டில் அது ஜெயிச்சிருக்கு. அது நெக்ஸ்ட் அதிர்ச்சி. 2021 ரெண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான, அதாவது இடைத்தேர்தல் நடக்கிறது, ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், 2-2 பிஜேபி ஸ்வீப் பண்ணியது. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அங்க ஆளுங்கட்சி தோற்கிறது, பிஜேபி வெற்றி பெறுகிறது. சோ இந்த பார்த்துதான் சந்திரசேகர ராவ்லாம் தூங்கவே முடியல, எப்படி சமாளிக்க போறோம் என்னன்னு. இப்போ சமாளிப்பதன் முதல் படியாக அவர் பெயரை மாற்றி இருக்கிறார். இந்த பெயர் மாற்றம் அவரை காப்பாற்றுமா இல்லையா என்பது போக போக தெரியும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.